வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து டபுள் பாயில் பண்ணி முட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக வேக வச்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதனால் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணும். எங்கள் அப்பாவுக்கு வந்து முட்டை வேக வச்சு நார்மலாக கொடுத்தோம் இல்லையா, அப்படி கொடுக்கும்போது வந்து வயிறு வலி வந்தது. அதனால் நாங்கள் இந்த இது பண்ணி கொடுத்தோம். அவருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவும் வரல. நான் நாட்டுக்கோழி முட்டையில் வந்து இது பண்ணியிருக்கேங்க. 2 டேஸில் 3 டேஸ் ஒன்ஸ் வந்து நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம். ஆல்மோஸ்ட் ஆம்லெட் மாதிரி தான் இருக்கும், பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரே ஒரு சின்ன வெங்காயம், சின்ன சைஸில் இருக்கிறது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இவ்வளோ பெரிய இஞ்சி தான். ஸோ இது வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நீங்கள் கடுகு அதெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. இது நம்ம பாயில் பண்ண போகிறோம், ஆனால் வெங்காயத்தோட அந்த பச்சை வாசனை இருக்குன்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டே இதை லைட்டாக வறுத்துக்க போகிறேன். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் வறுத்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வெங்காயம் வந்து ஆறட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் ஒரு சில பொருட்கள் எல்லாம் போடணும். அது என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை தாங்க எடுத்திருக்கேன். நாங்கள் நாட்டுக்கோழி முட்டை தான் கொடுத்தோம். நீங்களும் வந்து அதே கொடுக்க ஃபாலோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் கிடைக்கலனா நீங்கள் நார்மலான முட்டையை வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும். அதுக்கடுத்தது 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 பிஞ்ச் அளவுக்கு திப்பிலி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பேர் தாங்க திப்பிலி. அதை வந்து பொடி பண்ணி நான் 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் பாயிலிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் ஒட்டிக்கும், அதனால் அதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்துக்கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பாத்திரம் வந்து நல்லா ஆறிடுச்சு, அதனால் நீங்கள் முட்டை போட்டிங்கனாலும் கெட்டியாகாது. இதை ஊற்றிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து அதை பாயில் பண்ணிடலாம். இந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு உடம்புக்கு நல்லா சத்து கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் மைதா மாவு, சுகர் கண்டென்ட் அதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இப்படி தாங்க இருக்கும். இப்போ வந்து ஒரு பெரிய பேனு இல்லைன்னா இந்த மாதிரி வடைச்சிட்டு ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கீழே வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு தட்டம் வச்சுக்கோங்க. இந்த குக்கர்லலாம் கொடுப்பாங்கள்ல அந்த தட்டம் தான். 1/2 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ கேஸ் பற்ற வச்சுட்டு தண்ணி ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு அதையும் ஒரு தட்டம் போட்டு மூடிட்டு இந்த வடைச்சட்டியும் ஒரு தட்டம் ஒரு இது வச்சு மூடி வச்சிடலாம். 1 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. இது நல்லா வெந்துடும். நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது. இப்போ இது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக கேக் மாதிரி வந்திருக்கு, பட் டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஆம்லெட் மாதிரி தான் இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.